My students, இன்னைக்கு நம்ம நம்மளோட சேனல் ஜி Success சக்டிஎஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பத்தாம் வகுப்பு தமிழிக்கான கீ ஆசர் தான் பப்ளிக் கீ போகிறோம் ஸோ தமிழில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதுக்கான கான்செப்ட் கொடுத்துருக்காங்க ஒன் மார்க்குமே கண்டிப்பாக எழுதிருக்கீங்க ஒரு எக்ஸாம் நம்பர் சிக்ஸ் மட்டும் நிறைய பேர் மிஸ்டேக் தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஒன் மார்க்குமே டேரக்டா ரொம்ப ரொம்ப எளிமையான நெக்ஸ்ட் மார்க் எளிமையாக எல்லாமே பாருங்க இதே மாதிரி சைட் ரீடிங் கொடுத்து நீங்க எழுதியிருக்காங்க ஒரு முழு ஒரு கேட்டகிரியும் பொருத்தமான முழு மதிப்பெண் வழங்கலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ ஏன்னா நிறைய பேர் நிறைய கைடில் படிச்சிருப்பாங்க நாங்கள் வேறு மாதம் அதுக்கு அதுக்கு வந்து மேட்சப்பில் இருந்தால் டேரக்ட் ஆன்சர் ஸோ ஆனால் மார்க் வந்து இப்படி தான் இது அதே மாதிரி கொஸ்டின் இருபது பாய் இது பண்ணி பொருத்தமான பத்து முழுக்கு தொடர்பு வேணும் இரண்டு எழுதியிருப்பேன் முதல் ரெண்டு ரெண்டு எழுதியிருந்தாங்களும் உங்களுக்கு ரெண்டு மார்க் கிடைக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேவரட் உங்களுக்கு ஃபேவரட்டாக தான் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் மூன்று மதிப்பெண் வினாக்கள் அடுத்து பார்க்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்கள் பாருங்கள் ஸோ பொருத்தமான விடிய எழுதி முழு மதிப்பு ஸோ அதுக்கு மேட்சப்பில் இருந்தால் கண்டிப்பா இருந்தால் செவி மாற்றத்தில் மாற்று வினாக்கள் அதே மாதிரி கொஸ்டின் இருபத்தாறு பாருங்க பொருத்தமான விடிய எழுதி முழு மதிப்பெண் வழங்கலான்றது மன்னன் சமைக்க எழுதி ஸோ அதுக்கான அந்த கொஸ்டின் கேட்கறதுலாம் எப்படினாலும் அது மேட்சபிள் இருந்தா போதும் நெக்ஸ்ட் வந்து இலக்கண கொஸ்டின் டேரக்டா எழுதிருவாங்க நெக்ஸ்ட் மூன்று மதிப்பெண் பாருங்க பொருத்தமான கருத்துக்கள் எதுவும் மூன்று மூன்று கருத்துக்கள் இருந்தா போதும் மூன்று மார்க் முப்பத்தொராஜாவது கொஸ்டினா பொருத்தமான விட எழுதியிருப்பது முழு மதிப்பெண் வழங்கலாம் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது போது டிரெக்டாவே கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்சர்ஸ் ரிலேட்டடா இருந்தா போதும் அதுக்கான மார்க் வந்து கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தான் ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது நல்லா பாருங்க முப்பத்தி இரண்டாவது கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் மட்டும் இருக்காங்க முப்பத்தி மூணாவது கொஸ்டின் கிரேஸ் மார்க்கு விடை எழுத முயற்சி முழு எழுதியா அது நீங்க அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா மூணு மார்க் கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக அட்டன் பண்ணிட்டு நினைக்கிறேன் தேர்ட்டி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா செய்யுள் பகுதியில் வந்து கேட்டிருந்தா மனப்பாட பகுதி அடுத்து பாருங்கள் ஒரு ஒரு கேட்ட பற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கேட்டகிரிலையும் அந்த அறியாமை புரியாமை தெரியாமல் ஸோ ஒன்று ஒன்றுக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுத்துருக்கேன் நான் அணி கண்டுபிடிச்சிங்கன்னா சொல் பின்னு வர நிலையினி அதுக்கப்புறம் அலைகிடு இருக்குன்னா அலைகிடுதல் கரெக்டாக பிரிச்சிருக்கணும் நெக்ஸ்ட் ஐந்து மதிப்பெண் விளாக்கல் பாருங்க ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க பொருத்தமான கருத்துக்கள் எழுதி முழு மதிப்பெண் அப்படின்னா நான் திருப்பி திருப்பி சொல்றதுன்னா நிறைய பேர் நிறைய கைட்ல படிச்சுங்க இது ஒன் ஆஃப் த ஆன்சர் ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இருந்தால் உங்களுக்கு மார்க் கிடைக்கும் இவற்றோட மாணவரின் கத்து முழு மதிப்பெண் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன்ஸ் பாருங்க நைன்க்கு அந்த கடிதம் இடம் நாள் அது வளர்ப்பு எழுதணும் விழித்தல் கடித செய்தி அது ஒப்பம் இப்படி ஸோ இந்த ஸ்டெப்ஸ் தான் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க இவற்றின் அடிப்படையில் விடையுறவங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் தான் நீங்கள் எழுதணும் கடிதம் எழுதி நான் பல டைம் சொல்லியிருக்கேன் அதே கான்செப்ட் தான் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கீழ பத்தி ஆசிரியர் கடிதம் அதே மாதிரி தான் அனுப்புனர் பெருநர் விழித்தல் பொருள் அது எல்லாம் ஆறு மார்க் மார்க்காக ஸ்ப்ளிட் பண்ணி தான் ஃபைவ் மார்க் கொண்டு வராங்க காட்சி கேட்ட பொருத்தமான இருக்கணும் இதுக்கு வந்து காட்சி கண்ட கவிஞருக்கு நீங்கள் ஓர்க்கு நெக்ஸ்ட் மேலும் சான்றிதழ்களுக்கும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்றது ஒவ்வொரு ஸ்டெப் அதே வினாத்தால் குறிப்பிட்ட சரியாக முழு மதிப்பெண் முழுமதிப்பெண்ணாங்க இது ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க அடுத்து நாம் செய்ய வேண்டாம் பொருத்தமான முழு இது வந்து அரங்களும் அதற்கே நன்மை இடம்பெற்ற முழுமதிட்டு அதுக்கான அந்த மார்க் கொடுத்துருங்க சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் கம்பேரிசன் டிரான்ஸ்லேஷன் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எட்டு மதிப்பெண் நாட்கள் செயற்கை நோய் எதிர்கால வெளிப்பட முன்னுரை எழுதுனா அரை மார்க் செயற்கை நுண்ணறிவுக்கு ரெண்டு மார்க் எந்திர எந்திரின் மனித செயல்பாடுகள் வந்து ரெண்டு மார்க் அதுக்கப்புறம் வணிக வாய்ப்புகள் வந்து 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 பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க செயற்கை நுண்ணு எதிர்கால செயல்பாடுகள் வந்து முடியும் பொருத்தமான விடிய எழுதி முடிஞ்சுனா ஸோ அவங்கள பார்த்தா ஓனாக எழுதி இருந்தாலும் மார்க் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு தன் வரலாறுல அறிஞர் சான்றோடு அறிஞர் சான்றோட கம்பேரிசன் பண்ணி எழுதுறது நெக்ஸ்ட் நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் போய் கொடுத்தா அலகிரி சம் ஒரு ஒன்று எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க முன்னுரை அதே போல் மனிதத்தை வெளிப்படுத்தும் அதே கதை மாந்தர் கதை மாந்திரி வாழ்வியல் சொல்லல் மனித நேயம் வெளிப்படுத்தி இடம் இடம் மற்றும் பாங்க முடிவு பொருத்தமான விடிய எழுதி ஸோ அப்போ அதுக்கு ரிலேட்டடாக இருந்தாலும் நீங்கள் அந்த கான்செப்ட் நீங்கள் எழுதிங்கன்னா கண்டிப்பாக மாறலாம் அதே மாதிரி வச்சு ராமானுஜன் நாடகம் வெளிப்படுத்த மனிதநேசம் தன் அதே மாதிரி முன்னுரை அதே மாதிரி தண்டும் கொடியுமாக ஆசிரியன் கட்டளை திருமந்திர மக்களுக்கு குறித்த ஸோ அந்த ஸ்டெப்புக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மார்க் ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பொதுக்கட்டையில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தீனா நூலகத்தை கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா நூலின் தலைப்பு நூலின் பொருள் மொழியின் நடை வெளிப்படுத்தும் கருத்து நூலின் நயம் நூல் கட்டைப்பு சிறப்பு பொருள் நூல ஸோ எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிறது என்ன பொருத்தமான விட இது வந்து ஒன் ஆஃப் த ஆன்சர் ஸோ இந்த இதுக்கு ரிலேட்டடாக இருந்துச்சு நமக்கு மார்க் கிடைக்கின்றதான் ஸோ சாலை பாதுகாப்பு பாருங்க முன்னோரிக்கு வருமா மழை விதிகளை வடிவம் ஒரு மார்க் ஊர்த்தி ஓட்டுநருக்கான நெறிகள் ரெண்டு மார்க் விபத்துக்களுக்கான காரணம் வந்து ஒரு மார்க் தேவையான விழிப்புணர்வு ஒரு மார்க் நம் கடமை நம்ம செய்ய வேண்டியது முடிவுரை பொருத்தமான விட ஸோ ஓவராலாக நீங்கள் நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இப்போ லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் கோட்டேலி ஆப்பேலி நெக்ஸ்ட் கம்பேர் ஃபஸ்ட் டிவிஷனை விட பப்ளிக் எக்ஸாம் நல்ல மார்க் நிறைய சான்சஸ் இருக்குது சரியா எழுதினா ஃபுல் மார்க் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் த்ரீ மார்க் கொஸ்டின் வந்து சிக்ஸ் பாயிண்ட் எழுதி தான் நம்ம ஆஃப் ஆனால் வந்து த்ரீ மார்க்ஸ் ஜஸ்ட் த்ரீ மார்க் அப்புறம் த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து த்ரீ மார்க்ஸ் உங்களுக்கு ஃபேவரட்டாக தான் இருக்குது நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இல்லாத எழுதினா கண்டிப்பாக நல்ல மார்க்கே வரும் ஸோ கவலைப்படாமல் இருங்க நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் பப்ளிக் ரிசல்ட்டில் நல்ல நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட தமிழில் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம பப்ளிக் எக்ஸாம் மாட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் பிளேஸ் வந்து தமிழ் தான் அதுக்கப்புறம் கம்பெனி எஸ்எஸ்எஸ் ஸோ மற்ற கீயும் நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் ஸோ ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கங்க ஸோ ஒன் செகண்ட் தேங்க் யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி தேங்க்யூ தேங்க்யூ ஆல்